காலத்துல வந்துட்டு உணவே மருந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு மருந்தே உணவுன்னு வந்துருச்சு. ஒரு மாசத்துக்குங்க, ஒரு மாசத்துக்கு இது ஒரு டப்பா யூஸ் பண்ணலாங்க. தலை வந்துட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும் சரிங்களா, பட் இதை யூஸ் பண்ணால் அப்படி இருக்காது. அக்கா இப்போ நீங்கள் இந்த ஒரிஜினல்னு சொல்கிறீங்க, இதை நான் எப்படி நம்புறது? அந்த ஒரு கேள்வி என்கிட்ட வந்துச்சுங்க. வர்றதை வந்துட்டு ஒன்று நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கள். நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த எனாமல் தின்னர்னு சொல்லி டர்ஃப் அண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வரும். அதெல்லாம் இந்த மாதிரி, அதாவது இது நான் இவங்க பண்ணது எப்படி பண்ணாங்க என்ன இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. வணக்கம், நான் உங்கள் எம்கே பிரபு. ஸோ நம்ம பள்ளிபாளையம் சேனல் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பள்ளிபாளையத்துலேருந்து ஈரோடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கருங்கல் பாளையம்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நவதாரணி மூலிகை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையோட மெயின் கான்செப்டு என்ன அப்படின்னா, நலமுடன் வாழ நஞ்சில்லா உணவுகள் அப்படின்றது தான் அந்த கான்செப்டாக எங்கிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய 64 வகையான மூலிகை பவுடர், நீலகிரி தைலம், மூலிகை சக்கரை, மூலிகை கருப்பட்டி, ஆல் இந்திய ஊர்கா வகைகள், அது மட்டும் இல்லாமல் தொக்கு வகைகள், இந்த மாதிரி நம்ம கேட்கும் போதே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், எந்தெந்த மெத்தடில் யூஸ் ஆகுது, நம்ம வழக்கமாக பயன்படுத்துறதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன உட்பட எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு கடைசியில் ஸ்கிப்லாம் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவதாரணி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சொல்லி நடத்திட்டு இருக்கேன். கருங்கல்பாளையத்துல ஆபீஸ் இருக்கு, அது இல்லாம வண்டிங்க வெளியில ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த கொரோனா காலத்துல நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் இருக்கு, அது மூலமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கபசர குடிநீர் இதெல்லாம் கொடுக்கும்போது தான் எனக்கு இந்த மூலிகை பொருட்கள் பத்தி தெரிய வந்தது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு தோற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான பொருட்கள் இருக்குது. நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை பொருட்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே டீ பவுடர் இந்த மாதிரி பேசிக்கில் தான், தைலம் இந்த மாதிரி இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை வந்துட்டு டீ பவுடருங்க, 64 மூலிகை போட்டு டீ பவுடர் நான் பண்ணியிருக்கேன். இதில் எப்படின்னாக்கா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம் சரிங்களா. இது உங்களுக்கு பெரிய ரிஸ்கெல்லாம் எதுவுமே கிடையாது, வித்தவுட் மில்க் தான், அதாவது பால் இதுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்போவுமே போடுற டீ பவுடர்லேருந்து இது 1/4 ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இது வந்துட்டு ஓட்டுன்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் இன்க்ரீஸு சரிங்களா, பிராணவாயு அதிகரித்தல்னு சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கோம், நீங்களாக இருக்கும் நானாக இருக்கும் மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கோம். அந்த மாஸ்க் போட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம விடுற மூச்சு காற்று மறுபடியும் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும், அது வெளியில் போகிறது இல்லைங்க. இந்த மூச்சு காற்று நம்மளுக்கு வெளியில் போகிறல, மறுபடியும் அதே தான் ரிவர்ஸ் ஆகுது. அந்த மூச்சு காற்றை சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. டைமில் 1 hour to 1 hour to 1 hour 2 hours to 1 hour இதை வந்துட்டு ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணால் போதுங்க. இது ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு லாங் பெர்த்தா ஒரு ஸ்மெல் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது பர்சனுக்கு ஒன்று சரிங்களா, ஒரு பர்சனுக்கு இது ஒன்று ஜஸ்ட் பேக்கெட்டில் போட்டுக்கலாம் அவ்வளோதான். ஒரு மாசத்துக்கு இது ஒரு டப்பா யூஸ் பண்ணலாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் 20 rupees தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம், 20 ரூபா தான் சரிங்களா. இது நாங்கள் வெறும் 20 ரூபாய்க்கு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வெளியில் வர்றதில்லை அவளுக்கு. இந்த கொரோனானால நம்ம வெளியிலே விடுறதில்லைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஆக்சிஜன் புதுசாக கிடைக்கும். அந்த பழசையே இது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ப்ரீத்திங் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், இந்த மாதிரி இதுங்க. இது வந்துட்டு ஹேர் ஜெல், இது எப்படின்னாக்கா நம்ம ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் மூலிமா பண்ணுறதுங்க சரிங்களா. இந்த மற்ற ஹேர் ஜெல்லாம் இந்த கெமிக்கல் மிக்ஸ்டு இந்த மாதிரி பார்க்கும்போது இது நம்ம போட்டோன்னு சொன்னாக்கா இங்கே பாருங்கள், நான் கெமிக்கல் மிக்ஸ்டு இப்போ போட்டு வந்திருக்கேன், இது டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் என் தலையை தெரியுதுங்களா, தலை வந்துட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும் சரிங்களா, பட் இதை யூஸ் பண்ணால் அப்படி இருக்காது இருக்காதுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஹேர் ஜெல் போட்டிருக்கோங்க இங்கே பாருங்களேன் தெரியுதுங்களா. ஸோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், ஹேர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குனாக்கா அவன் தலை எப்படி சீவிட்டு வந்தானா காலையில் அப்படியே தான் இருக்கு இப்போ வரைக்கும் சரிங்களா. இது வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டு, இது நம்ம ப்ராடக்ட் போட்டு வந்ததான. இது வந்துட்டு நான் ஜென்ரலா யூஸ் பண்றது, இங்க பாருங்க எண்ணெய் பிசுப்பா அப்படியே உங்களுக்கு வந்துட்டு படிஞ்ச மாதிரி இறுக்கி பிடிச்சிரும் முடிய சரிங்களா. இப்ப வந்து பாருங்க, சும்மா அப்படி தட்டினாலே போதும் சரிங்களா. இங்க பாருங்களேன் எவ்வளவு தூசி இருக்கு பாருங்க, இத்தனைக்கு நான் வீட்டுல இருந்து இங்க கடைக்கு தான் வந்திருக்கேன், இதுலயே எவ்வளவு தூசி இருக்கு. இது எல்லாமே ஜெல்ஸ்,
மனசு மாஜல்லுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இதெல்லாம் நம்ம கையிலேருந்து உச்ச, அதாவது ஃபேஸ்லேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அந்த வெயில் டைமில் வந்துட்டு நமக்கு ஒரு இதாக இருக்கும், எப்படி சொல்கிறதுங்க, ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், சரிங்களா? சன்ஸ்கிரீன் மாதிரி உங்களுக்கு. அதே மாதிரி தான் ரோஸ் ஜெல்லு உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து இந்த கருவளையம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ரெண்டு ஜெல்லு இதெல்லாமே உங்களுக்கு ரோஸ் வாட்டர் ஒரிஜினல் பியூர் ரோஸ் வாட்டர் எடுத்து அதில் பண்ணுறதாங்க இந்த மூணு ஐட்டம்ஸ். இதில் இது பார்த்தீங்கன்னாக்கா யூகலிப்ஸ், இதை நான் சின்ன பாட்டிலாக போட்டிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப இதை விட கம்மியாக கேட்குறாங்க, அதனால் இந்த குவான்டிட்டி சைஸில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு என்னோட குன்னூரில் நான் ஷெட்டு போட்டிருக்கேங்க, நீலகிரி தைலம் உற்பத்தி பண்ணுற ஷெட்டு டேங்க் வச்சு நான் போட்டிருக்கேன். நான் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், இது நான் எதுக்கு இவ்வளோ டைட் போட்டிருக்கேனாக்கா, அந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் இது மேலே ஹோல்ட்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும், ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிட்டாக்கா அதை எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ட்ராப் ட்ராப்பாக தான். இதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு என்கிட்ட இங்கே வந்தவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, வந்தவங்க கேட்ட விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த ஒரிஜினல்னு சொல்கிறீங்க, இதை நான் எப்படி நம்புறது, அந்த ஒரு கேள்வி என்கிட்ட வந்துச்சுங்க. இது வந்தப்போ நான் என்ன பண்ணாக்கா, இங்கே லோக்கலில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் போனேன். இது வந்துட்டு நான் நேம் மென்ஷன் பண்ணல, இங்கே பாருங்கள். இது வந்துட்டு நான் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்தேன், 30 ml 40 rupees, சாரி 15 ml, 15 ml வந்துட்டு 40 rupees, சரிங்களா? 15 ml வந்துட்டு 40 rupees நான் வாங்கிட்டு வந்தேன் மெடிக்கல்ஸில். என் ஃபோன்பேயில் பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேய்ச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு தலைவலி, கைகால் வலி, இந்த மாதிரி வலிகள் போகும். இந்த மாதிரி, அதாவது இது நான் இவங்க பண்ணது எப்படி பண்ணாங்க என்ன இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, பட் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு மெயினாக என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, அலர்ஜி டைப் ஆயிருங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு செட் ஆகும், ஒவ்வொருத்தங்களுக்கு செட் ஆகாது, எல்லாத்துலேயுமே பண்ணுறது தாங்க, சரிங்களா? எல்லாத்துலேயுமே பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக பண்ணும்போது நல்லதாக கொடுக்கணுங்க. இப்போ இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வயசானவங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரிஜினலாக கொடுத்துட்டு போயிட்டாக்கா தப்பே கிடையாதுங்க. இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னாக்கா, இந்த கொரோனா டைமில் நீராவி பிடிக்க சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம அந்த டேப்லெட்ஸு இந்த மாதிரி ஜண்டு பாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலேயா, இது ரெண்டு சொட்டு விட்டால் போதும், ரெண்டுலேருந்து மூணு சொட்டு சும்மா ட்ராப் பண்ணிட்டு நல்லா சுடுதண்ணில் பிடிச்சா போதுங்க. அதே மாதிரி உடம்பு வலி, இந்த டெய்லி லேபர்ஸ் வேலைக்கு போய்ட்டு வராங்க இல்லைங்களா, டெய்லி வேஜஸ் லேபர்ஸ் வேலைக்கெல்லாம் போய்ட்டு வருவாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப இந்த உடம்பு வலியெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா சுடுதண்ணி போட்டு குளிப்பாங்க. இந்த சுடுதண்ணி போட்டு குளிக்கும் போது இது ஒரு 4 drops அந்த சுடுதண்ணில் விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு குளித்தாங்க அப்படின்னாக்கா அவங்க உடம்புலாம் அப்படியே இறங்கி. இது வந்துட்டு இதுலேயும் கம்மியாக கேட்குறாங்க, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த அமௌண்ட் வரிசாக பார்க்கும்போது நிறையா கம்மியாக கேட்குறாங்க, ஸோ அதனால் இது எனக்கு ஸ்டிக்கரிங் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா 15 ml, 15 ml நான் 30 rupees தான் கொடுக்குறேன். இது 15 ml, இது 15 ml நான் 30 rupees கொடுக்குறேன். இது 60 ml, 160 நான் கொடுக்குறேங்க, சாரி 180, சரிங்களா? 180 நான் கொடுக்குறேன். இது 100 ml, 250. ஆமாங்க, இதுலயே வந்துட்டு எங்கிட்ட லூஸ்லயே இருக்குங்க. அடுத்து இதுலயே வந்துட்டு மொத்தமா வேணும்னு சொன்னாலும் மொத்தமாவும் இருக்கு. நிறைய குழந்தைங்க வந்துட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, எல்லாருமே டேபு ஃபோனு இந்த மாதிரி ஐட்டம்ஸில் தான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த கண்ணு வந்துட்டு மயமயமயமயம் ஆயிடுது. இப்போ நம்ம டேரெக்டாக கேரட்டை கொடுத்தாக்கா அவங்க சாப்பிட்றதில்ல. பெரியவங்க முதல் கொண்டு இப்போது காலேஜ் பசங்கள்லாம் நம்மளே, நீங்கள் கேரட் சாப்பிட்றீங்களா, தூக்கி சைடில் வச்சுருவோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த கேரட்லேருந்து ஜூஸ் எடுத்து நாட்டு சர்க்கரை மற்றும் முந்திரி, பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து இதை நாங்கள் வந்துட்டு ஒரு மால்ட்டாக பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அது 1.5 spoon, சரிங்களா, போட்டு பாலில் கலந்து குடித்தா போதும். கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பீட்ரூட் மால்ட் இருக்குது, இதுலேயே இருக்குதுங்க பீட்ரூட் மால்ட்டு, சரிங்களா? இதே மாதிரி தான், சேம் இதே ப்ரொசீஜர், இதே மாதிரி தான் நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஹார்லிக்ஸ் எல்லாம், உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கப்படுது. ஆமாங்க, டேரெக்டாக நீங்கள் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலி இதிலேயே சுகர் இருக்குது, நாட்டு சர்க்கரை நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அதுக்கும் மேலே சுகர் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு சுகர் போட்டுக்கலாம். ஆனால் சுகர் எனக்கு தெரிஞ்சு 99% சுகர் தேவையில்லை, டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒரு 13 வகையான தோசை போடு, நவதானிய தோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாளைக்கு எங்களுக்கு வந்துடும். இது வந்துட்டு மூலிகை சர்க்கரைங்க, அதாவது நாட்டு சர்க்கரை எல்லாருமே பார்த்துருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம்.
சரிங்களா. இதனுடைய ஸ்பெசிஃபிட்டி என்னன்னாக்கா, இப்போ நம்ம நார்மலாக வெளியில் போகிறோம், வெளியில் வெயிலில் சுற்றுறோம், போகிறோம் வரோம், இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தாகமாக இருக்கும்போது நம்ம எனர்ஜி லெவல் கம்மியாகும் போது என்ன பண்ணுறோம்னாக்கா, கடையில் போயிட்டு ஒரு சோடா கொடுங்க, ஒரு செவனப்போ கூல்ட்ரிங்க்ஸோ கோக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம். ஆனால் யாருக்குமே வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வர்றது ரொம்ப கம்மியாக தான், சரிங்களா, ரொம்ப கம்மி. லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸு. ஸோ நம்ம எப்போ வெளியில் போனாலுமே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், சரிங்களா. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, ஒரு 9 வகையான மூலிகை போட்டிருக்கேங்க, சரிங்களா. 9 வகையான மூலிகை போட்டு இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் போகும்போது வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா 100 ml 1 teaspoon இதை வந்துட்டு சும்மா டைரெக்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் டீ காஃபி மாதிரியோ இந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் உங்களுக்கு. அதே வந்துட்டு உணவே மருந்து அந்த கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. நீங்கள் 2 spoon எடுத்து, இப்போ ஒரு 1/2 liter வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 spoon உங்களுக்கு எடுத்தீங்கன்னாக்கா அந்த சின்ன ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அதில் ஒரு 4 spoon அந்த தண்ணி பாட்டில் கலக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த டைமில், அதே மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு காலையில் மத்தியானம் இந்த மாதிரி சாப்பாடு டைம் டிலே ஆகும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வயிறு புண்ணு இருக்கும், சரிங்களா. அந்த வயிற்று புண்ணை இதை குணப்படுத்தும். நம்ம கருப்பட்டி பனங்கருப்பட்டி, இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் பனங்கருப்பட்டினா என்னென்னே தெரியாமல் இருக்கு, இது ஒரிஜினல் பனங்கருப்பட்டிங்க. இதில் 3 மூலிகை நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது பனங்கருப்பட்டி காய்ச்சற இடத்துக்கே நாங்கள் போய் அதில் அந்த மூலிகையை அரைச்சிட்டு போய் கொடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருவாங்க, நமக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இன்னொரு 1 காலகட்டத்தில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு நாளைக்கு தோசை பவுடர், தோசை பவுடர் வந்துட்டு ஒரு 15 வகையான தோசை பவுடர் நான் ரெடி பண்ணிட்டேன், சரிங்களா. இது இல்லாமல் நம்ம சாதம் பிடிங்க, இப்போது எமர்ஜென்சி காலையில் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, திடீர்னு ஏதாவது ஒன்று கிண்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி டைமில் சுவையாகவும் இருக்கணும், உணவே மருந்தாகவும் இருக்கணும், சரிங்களா. அதுக்காக இந்த எள்ளு சாதப்பொடி, அப்புறம் லெமன் சாதப்பொடி, லெமன் சாதம், இந்த தொக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு இன்னொரு 1 week வந்துருங்க. இதில் தோசை பவுடர் வந்துட்டு எனக்கு நாளைக்கு வந்துடும், சரிங்களா. நவதானிய தோசை, ராகி, அப்புறம் மூங்கில் அரிசி, என்கிட்ட நிறைய பேர் என்கொயரி வச்சுட்டாங்க, ஏன்னா மூங்கில் அரிசி வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் அரிசி நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு கொல்லிமலை போகலான்னு இருக்கேங்க. நான் கொல்லிமலை அந்த ஃபாரஸ்ட் சைடில் தான் அந்த மூங்கில் அரிசியெலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற மூலிகைகள் வாங்குறவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கேன். புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பிடிக்காது. அதோட தொக்கு இது. ஓ, புளிச்சக்கீரை அந்த தொக்கா? மாங்காய் தொக்கு, மாங்காய் தொக்கு, சரிங்களா. மாங்காய் தொக்கு நம்ம சாப்பிடுறீங்களா? தெரியல, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்தா. அதே மாதிரி இது எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது, இது எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் ஊறுகாது. இது வந்துட்டு வடுமாங்கான்னு போட்டிருப்பாங்க, வடுமாங்காய் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்துட்டு சின்ன சின்ன மாங்காய், இதெல்லாம் பண்ணி இங்கே பாருங்க, பந்து மாதிரி இருக்க மாட்டிருக்கு, சரிங்களா. இது வந்துட்டு கேரளா ஸ்பெஷல். அதே மாதிரி இந்த பிராமின்ஸ் இவங்கலாம் இருக்காங்க, ஆமாம், அவங்களாம் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு, எல்லா ஐட்டம்ஸுமே, அதாவது ஒரு 11 வகையான ஐட்டம்ஸ் நம்ம போட்டு பண்ணிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியிலிருந்து யாராவது எனக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டு விட முடியுமா? வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா என்ன வாய்ப்பு இருக்கு? எந்த ஊரு, எந்த ஸ்டேட்டா இருந்தாலுமே மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். வேறு நல்ல வீடியோவில் நல்ல கண்ணனில் ஒரு சூப்பரான விஷயம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் எடுக்கிறது உங்கள் MK பிரபு. நன்றி, வணக்கம்.